ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் சிவரஞ்சினி இந்த வீடியோவில் நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சிக்ஸ் சம்ஸ் வரைக்கும் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் அதில் கண்டினியூஷன் போட்டு போகிறேன் ஸோ எல்லா சம்பவக்கும் ஆன்சரோடு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே டூ மார்க்ஸ் நீங்கள் எல்லாமே அட்டென்ட் பண்ணலாம் ஓகே ஸோ கொஸ்டின் பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மென்சரேஷன் சாப்டரில் இருக்கிறது பார்க்க போகிறோம் ஸோ மென்சிலேஷன் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா ஸோ நான் மென்சிலேஷன் ஃபார்முலா வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் ஹூஸ் இஸ் டூ மீட்டர் அண்ட் பேஸ் ஏரியா இஸ் டூ ஃபிஃப்டி மீட்டர் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கொஷின் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஓகே என்னென்ன கொடுத்துருக்காங்க ஹைட்டு பேஸ் ஏரியா இது ரெண்டு வந்து கிவன் ஸோ என்னென்ன கிவன் கிவனில் என்னென்ன இருக்குது ஹைட் ஹைட் எவ்வளோ டூ மீட்டர் பேஸ் ஏரியா பேஸ் ஏரியா எவ்வளோ டூ ஃபிஃப்டி மீட்டர் ஸ்கொயர் ரைட் இது ரெண்டு தான் ஈவெனில் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ சிலிண்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் சிலிண்டர் ரைட் இது வந்து ரேடியஸ் இது வந்து ஹைட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதோட வால்யூம் கேட்குறாங்க ஸோ வால்யூம்னா கெப்பாசிட்டி ரைட் வால்யூம்னா என்னது கெப்பாசிட்டி எவ்வளோ வந்து அது உள்ளே ஹோல்ட் பண்ண முடியும் அதுதான் ஆனால் இங்கே பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ் ஏரியா அப்படின்னா என்னது இது என்னது சர்க்கிள் ஸோ இதோட ஃபார்ம்லாம் என்ன பேஸ் ஏரியாவோட ஃபார்ம்லாம் என்ன பேஸ் ஏரியா இங்கே என்னது சர்க்கிள் ரைட் சர்க்கிள் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம்லாம் என்ன பையார் ஸ்கொயர் ஸோ பயார் ஸ்குவர் இக்குவல் டூ என்ன கொடுத்துருக்காங்க பயார் ஸ்குவர் இக்குவல் டு டூ ஃபிஃப்டி மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது கிவன் ஓகே பயார் value வேல்யூ கொடுத்துட்டாங்க ஹைட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும் ஓகே வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன formula volume of cylinder? இருக்குது பை r ஸ்கொயர் ஹெச் cubic யூனிட்ஸ் ஓகே இதுதான் என்னது ஃபார்முலா ஸோ பையார் ஸ்கொயர் r பையார் ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு இருக்குது ஸோ என்னது 250 into இன்டூ ஹைட் வந்து 2, calculate பண்ணனா 250 ஃபிஃப்டி 500 டூ ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குது ஸோ மீட்டர் க்யூ இதுதான் என்னது ஆன்சர் ஓகே ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்க சொன்னால் நம்மளுக்கு ஃபார்ம்ல இருக்குது ஃபையார் ஸ்கொயர் ஹெச் ஆனால் இங்கே பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கன்ஃப்யூஷன் ஆகிங்க பேஸ் ஏரியானா என்னது எப்படி போடுறதுன்னு ஸோ சிலிண்டரோட பேஸ் ஏரியா சர்க்கிள் தான் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்மில் பையார் ஸ்கொயர் ஸோ பையார் ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகே ஸோ டூ மார்க்ஸு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு கொஷின் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும் ஓகே இதுதான் என் சம்மோட ஆன்சர் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் க்யூப் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள்

ஓகே ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டயாமீட்டர் நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் சரி ஃபர்ஸ்ட் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்ம்ல ஆயினது கவர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்ம்ல லைனது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஓகே கவர்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்ம் லைனது பை டூ பை ஆர்ஹெச் யூனிட்ஸ் ஓகே ஸ்கொயர் யூனிட்ஸ் டூ பை ஆர்ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ் இதான் என்னது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா சிலிண்டருக்கு ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க எயிட்டி எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ டூ பை ஆர்ஹெச் ஈக்குவல் டு எயிட்டி எயிட் வேர் ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன் ஸோ ஹைட் இருக்கிறதுல ஃபோர்டீன் போடலாம் டூ இன்டூ பை இன்டூ ஆர் இன் ஃபோர்டீன் ஈக்குவல் டு எயிட்டி எயிட்

இன்ட்டு ஃபோர்ட்டீன் பை ஒன் ஒன் பை ஃபோர்டீன் ஓகே லெவன் டூ சார் ட்வெண்ட்டி டூ லெவன் எயிட் ஜார் எயிட்டி எயிட் ஓகே டூ ஒன் சார் டூ டூ ஃபோர் ஜார் எயிட் நெக்ஸ்ட்டு செவன் ஒன் சார் டூ செவன் டூ ஜார் ஃபோர்ட்டீன் டூ டூ ஜார் ஃபோர் டூ டூ கேன்சல் ஆன்சர் ஒன் ரேடியஸ் ஈக்குவல் டூ ஒன் ஓகே ரேடியஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து டயமீட்டர் ஸோ டயாமீட்டர் அப்படின்னா என்ன இப்போ வந்து ரேடியஸோட என்னது டபுள் த ரேடியஸ் தான் என்ன சொல்லுவோம் நம்ம டயாமீட்டர் சொல்லுவோம் இல்லையா ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் சொல்லுவோம் ஃபுல்லாக என்ன சொல்லுவோம் டயாமீட்டர் சொல்லுவோம் அதாவது டபுள் த ரேடியஸ் தான் அது டயாமீட்டர் ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு டூ இன்டூ ரேடியஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ ஒன் ஈக்குவல் டு டூ டயாமீட்டர் ஈக்குவல் டு டூ ரைட் சர்க்கிளோ சிலிண்டரோட டயாமீட்டர் எவ்வளோ டூ ஓகே இதுதான் வந்து எயித்து சம் நெக்ஸ்ட் நைன்த்து சம் நைன்த் சம் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் ஹஸ் அ ஹைட் ஆஃப் ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் அண்ட் டேஸ் ரேடியஸ் ஆஃப் ஃபோர்டீன் சென்டிமீட்டர் ஃபைண்ட்ஸ் கர்வ்டு சர்ஃபீஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியா இது ரெண்டுமே கேட்டுருக்காங்க ஸோ சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சிலிண்டர் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும் ஸோ கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க ஹைட் ஹைட் வந்து ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் ரேடியஸ் ஃபோர்டீன் சென்டிமீட்டர் இது தான் கொடுத்துருக்காங்க ஸோ வாட் இஸ் த ஃபார்ம்லா ஃபார் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் டூ பை ஆர்ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகே ஸோ என்ன வரும் டூ இன்டூ ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ரேடியஸ் ஃபோர்டீன் இன்டூ ஹைட் ட்வெண்ட்டி ஓகே செவன் ஒன்ஸா செவன் டூ ஜார் ஃபோர்டீன் ஸோ மல்டிப்ளை டூ இன்டு டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி டூ எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் இன்ட்டு டூ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இதுதான் என்னது கேர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே ஸோ இதில் கேல்குலேஷன் மட்டும் கரெக்டாக போடணும் ஓகே ஜஸ்ட் ஃபார்ம்லாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேர்வ் சர்ஃபேஸ் ஏரியா முடிச்சிட்டோம் இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு டூ பை ஆர் ஹெச் ப்ளஸ் ஆர் இதுதான் என்னது ஃபார்ம்லாம் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகே இந்த யூனிட்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் இந்த யூனிட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக போடலன்னா அதுக்கும் மார்க் லெஸ் ஆகும் ஸோ யூனிட்ஸ் மறந்துராதிங்க ஓகே ஸோ டூ இன்டூ ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ரேடியஸ் எஃப்லோ ஃபோர்டீன் ஹெச் ப்ளஸ் ஆர் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஃபோர்டீன் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஃபோர்டீன் ஓகே ஈக்குவல் டு டூ இன்டூ ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஃபோர்டீன் இன்டூ ட்வெண்ட்டி ப்ளஸ் ஃபோர்டீன் தேர்ட்டி ஃபோர் சேம் வரும் ஃபார்ட்டி ஃபோர் எய்ட் எயிட்டி எயிட் இன்ட்டு தர்ட்டி ஃபோர் எயிட் எயிட் இன்ட்டு தர்ட்டி ஃபோர் பண்ணனா டூ டவுசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே ஸோ டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியோ ஆஃப் சிலிண்ட்ரி கல்ரம் என்னது டூ தௌசண்ட் நைன் நைன்டி டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே கவர்டு சர்ஃபீஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபீஸ் ஏரியா இந்த மாதிரி டூ மார்க்ஸ் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது கேட்குறதுக்கு ஓகே ஜஸ்ட் ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது உங்களோடய வேலை ஓகே ஃபார்ம்லாம் வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபார்மில் ஈஸியாகவே மனப்பாடாயிடும் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா டென்த்து சம் டென்த்து சம் இந்த மாதிரி சம் கூட நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க ஓகே ஃபிரஸ்ட் சம் சம் டூ மார்க்ஸில் கேட்பாங்க த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் அ ஃபிரஸ்ட் ஆஃப் அ கோனஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் ரேடியோ ஃபிட்ஸ் ஆர் ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் ஒன் சென்டிமீட்டர் ஃபைண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபீஸ் ஏரியா ஃபஸ்ட் டம் அப்படின்னா என்னதுன்னா ஒரு பக்கெட் ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி ஓகே இதுதான் என்ன சொல்லுவோம் ஃப்ரெஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த ஃப்ரெஸ்ட்ரம் வந்து இங்கே வந்து ஒரு ரேடியஸ் வரும் இங்கே வந்து ஒரு ரேடியஸ் வரும் ஓகே அதுதான் இங்கே ஆஃப் இட்ஸ் எண்டுன்னு ரெண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபோர் சென்டிமீட்டர் ஒன் சென்டிமீட்டர் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்லான் ஹைட்னால் இந்த ஹைட்டு இது நடுவில் வரது ஹெச்ன்னு சொல்லுவோம் இந்த ஸ்லாண்டிங்கில் வர்றது ஸ்லாண்டைட் எல்லுன்னு சொல்லுவோம் ஸோ ஸ்லாண்டைட் ஆஃப் ரூம் ஆஃப் கோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகே ஸோ இதுதான் வந்து கொஷின் ஆன் என்ன கேட்டிருக்காங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஸோ சிம்பிள் சம் தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரெஸ்ட்ரம் என்ன ஃபார்ம்லா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரெஸ்ட்ரம் ஈஸி தான் பை ஆர் ப்ளஸ் ஆர் எல் ஓகே ஸ்கொயர் யூனிட்ஸ் பை ஆர் ப்ளஸ் ஆர் பையார்எல் தானே கோணிக்கு என்ன பையார்எல் ஸோ பையர்எல் மாதிரி இங்கே என்னது பை ஆர் பிளஸ் ஆர் ரெண்டு ஆர் வர்றதுனால நம்ம ரெண்டு வாட்டி இந்த ப்ளஸ் பண்ணுறோம் சரியா ஸோ டுவெண்ட்டி டூ பை செவன் ஆர் என்னது ஃபோர் ஒன் ஸோ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ ஃபைவ் ஸோ ஹைட் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபோமிலாக இருக்குது நான் இங்கே ஸ்லாண்ட் ஹைட்டே கொடுத்ததுனால நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம் டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஃபைவ் into 5, 4 ப்ளஸ் ஒன் 5, ஃபைவ் ஸோ இப்போ multiply பண்ணும் ட்வெண்ட்டி டூ 5, ஃபைவ் ஒன் டென் ஒன் டென் 7, ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி பை செவன் ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன் சென்டிமீட்டர் ஸ்கொவர் ஸோ கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன் சென்டிமீட்டர் இதுதான் என்னது ஃப்ரெஸ்ட்ரமோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஸோ இந்த ரெண்டு மாடல்லையும் சம் கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து லெவன்த்து சம் த ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் பலூன் இன்க்ரீஸ் ஃப்ரம் டுவெல் சென்டிமீட்டர் டு சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் ஆஸ் ஆர் பீயிங் பம்பரிங் டு இட் ஒரு பலூன் ஸ்பியர் ஷேப் பலூன் ஓகே ஸ்பியர் ஷேப்னால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பலூன் அது என்ன ஆயிருக்குனா அதோட ரேடியஸ் வந்து டுவெல் சென்டிமீட்டர்லேருந்து சிக்ஸ்டீன் ஆயிருக்கு அதை வந்து பம்ப் பண்ணி டுவெல் சென்டிமீட்டர் இருந்ததை என்னவாக ஆக்கியிருக்காங்க சிக்ஸ்டீன் சென்டிமீட்டராக மாற்றிருக்காங்க ஓகே ஆஸ் ஆர் பீய் பம்ப்டு இன் டு இட் பலூனில் வந்து ஆர் போன அது பெருசாக இருக்குது தான் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ பலூன் இன் டூ கேசஸ் ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க பலூனோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரியா ஸோ இப்போ ரேடியஸ் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க ஸோ என்னது ஆர் ஒன் இஸ் டூ ஆர் டூ நம்ம எடுத்துக்கணும் ஆர் ஒன் என்னது டுவெல் இஸ் டூ சிக்ஸ்டீன்

ஆர் ஸ்கொயர் ரெண்டு பலூனுக்குமே நான் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இவங்க ரேஷியோவில் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபார்முலாஸாக எப்படி எடுத்துருக்கோம் ரேஷியோவில் எடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து ஆர் ஒன் எடுத்துக்கலாம் இதாக ஆர் டூன்னு எடுத்துக்கலாம் ஓகே ரெண்டு ரேடியஸ் இருக்கிறதுனால ஸோ இங்கே ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆகிடும் ஃபை பை கேன்சல் ஆகிடும் ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் டூ ஸ்கொயர் ஆர் ஒன் என்னது த்ரீ ஆர் டூ ஃபோர் ஸோ த்ரீ பை ஃபோர் ஸ்கொயர் ஸோ நைன் பை சிக்ஸ்டீன் ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோ ஆஃப் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பலூன் ஓகே என்னது நைன் இஸ் டூ சிக்ஸ்டீன் இங்கே வந்து ரேஷியோ ஆஃப் சர்வீஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் ரேஷியோஸ்னு எத்தீங்கன்னா டிவி டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் ரேஷியோ அப்படின்னா ஸோ முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும் சிம்பிள் தான் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம் பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் இந்த மாதிரி கூட நிறைய சம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து டுவெல்த்து சம் இஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமஸ்பியர் இஸ் தௌசண்ட் த்ரீ எயிட்டி சிக்ஸ் தென் ஃபைன் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதே மாதிரி ஒரு மாடல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பேஸ் ஏரியா கொடுத்துட்டு கேட்டால் என்ன பண்ணணும்னு சரி ஓகே ஃபர்ஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க வாட் இஸ் ஃபார்ம்லாம் ஃபர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமஸ்பியர் ஃபார்ம்ல என்னது த்ரீ ஃபை ஆ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகே இதுதான் ஸ்கொயர் யூனிட் நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க பேஸ் ஏரியானா எதை எடுத்துக்க சொன்னேன் நான் பேஸ் ஏரியா இங்கே வந்து 1386 குடுத்திருக்காங்க எயிட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ sphereல பொறுத்த வரைக்கும் ஸ்பியரில் பாதி தான் hemisphere ரைட் இதுதான் ஹெமஸ்பியர் ஸோ இதோட பேஸ் ஏரியாவும் எனது சர்க்கிள் தான் இதுவும் என்னது பையார் ஸ்கொயர் பேஸ் ஏரியானாலே பையார் ஸ்கொயர் தான் ஸோ பையார் ஸ்கொயரோட வேல்யூ ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் இந்த formulaல் எனக்கு substitute பண்ணுறது ஈஸி ஸோ த்ரீ இன்ட்டு பையர் ஸ்கொர் தான் ஃபார்முலா ஸோ 3 into தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பண்ணாலே எனக்கு என்ன கிடச்சிடும் answer கிடச்சிடும் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் மீட்டர் ஸ்கொயர் ஓகே இதுதான் ஆன்சர் ஸோ பேஸ் ஏரியா கொடுத்தா அதுக்கு பையாஸ்குவர் ஈக்குவல் டு பேஸ் ஏரியாவோட ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரேடியஸ் இருக்கணும் ஹைட் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அதுக்கு எதுவோ அது ஃபையாஸ்குவரோட வேல்யூ அது கிடச்சிடும் மீதி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேல்குலேட் பண்ணிக்கலாம் இது ஒரு டைப் ஆஃப் சம் ஓகே லெவன்த் சம் டுவெல்த்து சம் இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான சம் தான் ஸோ த்ரூ பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போது தேர்ட்டீன்த் சம் பாருங்கள் இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் ஆஃப் ரேடியஸ் செவன் சென்டிமீட்டர் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தென் ஃபைன் த ஸ்லாண்ட் ஹைட் ஓகே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க ரேடியஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது கோனுக்கு பை ஆர் எல் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகே ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கொடுத்துட்டாங்க ஸோ செவன் ஜீரோ ஃபோர் ஈக்குவல் டு பை ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ரேடியஸ் செவன் எல் இதுதான் ஸ்லாண்ட் ஹைட் அதுதான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எல் ப்ளஸ் ரேடியஸ் என்னது அதே செவன் ஓகே ஸோ இப்போது செவன் செவன் கேன்சல் ஆகிடும் இந்த ட்வெண்ட்டி டூ இங்கே போச்சுன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இங்கே டுவெண்ட்டி டூ பை ஒன் இருக்குது இப்போது அங்கே போனால் ஒன் பை டுவெண்ட்டி தட் இஸ் டிவைடட் ஆகிடும் மல்டிப்ளையில் இருக்காது ஈக்குவல் டூ எல் ப்ளஸ் செவன் கேன்சல் பண்ணுவோம்னா லெவன் டூ டைம்ஸ் லெவன் சிக்ஸ்டி ஃபோர் டைம்ஸ் டூ ஒன் டைம்ஸ் டூ தேர்ட்டி டூ டைம்ஸ் ஓகே ஸோ எல் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டூ தேர்ட்டி டூ

என்ன கேட்டிருக்காங்க பயந்த டயாமீட்டர் ஸ்பியரோட டயாமீட்டர் கேட்டிருக்காங்க சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க ஓகே ஸ்பியரோட ஃபார்முலா என்னது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா வந்து ஃபோர் ஃபை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகே ஸோ இதுதான் என்னது சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா நெக்ஸ்ட்டு இதை ஈக்குவல் பண்ண போகிறோம் நம்ம இதோட டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம் ரைட் ஸோ எப்படி வரும் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வருமா ஸோ ஃபோர் இன்டூ ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் டயாமீட்டர் இஸ் நத்திங் பட் வைஸ் த ரேடியஸ் ஸோ ஆர் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு இப்போது டயாமீட்டர் இல்லையா ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இன்டூ இது இங்கே வந்துச்சுன்னா செவன் பை 22. டூ இங்கே ஃபோர் பை ஒன் இங்கே வந்துச்சுன்னா 1 பை ஃபோர் எல்லாத்தையும் cancel பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 7 பை 2. ஓகே okay. 11 2 டைம்ஸ் 11 1 டைம்ஸ் 11 4 டைம்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு 14 into 7. இங்கே ஃபோர் இருக்குது டூ ஒன் டைம்ஸ் டூ செவன் டைம்ஸ் செவன் செவன்ஸாக ஃபார்ட்டி நைன் டிவைடட் பை ஃபோர் இது வந்து நம்ம ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துப்போம் ஓகே ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் ஸோ என்ன வரும் ஃபார்ட்டி நைனோட ஸ்கொயர் ரூட் செவன் ஃபோரோடது டூ ஸோ த வேல்யூ ஆஃப் ஆர் ஈக்குவல் டு செவன் பை டூ இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மென்சிரேஷன் சாப்டரில் லாஸ்ட் டூ மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஸோ ஹெமஸ்பியர் ஹாலோ பவுல் ஹாஸ் அ மெட்டீரியல் ஆஃப் வால்யூம் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ பை க்யூபிக் சென்டிமீட்டர் இட்ஸ் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்ஸ் ஃபோர்டீன் சென்டிமீட்டர் ஃபைண்ட் இட்ஸ் திக்னஸ் இதில் என்ன மிஸ் ஹெமஸ்பியர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் திக்னஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹாலோ ஹெமஸ்பியர் ஓகே ஹாலோ பவுல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இங்கே ஹெமஸ்பியர் ஹாலோ பவுல் ஸோ ஹாலோ ஹெமஸ்பியர் அப்படின்னா ரெண்டு ரேடியஸ் எட்டர்னல் ஒன்று இருக்கும் இன்டெர்னல் ஒன்று இருக்கும் ஓகேவா ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே வால்யூம் கொடுத்துட்டாங்க எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் எவ்வளோ ஃபோர்டீன் ஸோ எப்போவுமே டயாமீட்டர் கொடுத்தா நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கணும் ரேடியஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் பை டூ ஈக்குவல் டூ செவன் ஸோ ரேடியஸ் செவன் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இப்போது வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஓகே வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்னது டூ பை த்ரீ பை ஆர்கூ மைனஸ் ஆர்க்யூ க்யூபிக் யூனிட்ஸ் ஓகே இதுதான் என்னது ஃபார்முலா ஸோ இங்கே வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பை த்ரீ ஈக்குவல் டு பை ஓகே ஈக்குவல் டு நம்ம இந்த ஃபார்முலா கூட ஈக்குவல் பண்ணலாம் தானே வால்யூம் ஃபார்முலா ஸோ அது கூட நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம் ஸோ பை பை கேன்சல் த்ரீ த்ரீ கேன்சல் டூ ஒன் டைம்ஸ் டூ ஒன் எயிட் டூ ஒன் எயிட்டீன் டைம்ஸ் ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சது இதுதான் தான் என்னென்ன கிடச்சிருக்கு ஆர்க்யூப் மைனஸ் ஆர்க்யூப் இஸ் ஈக்வல் டூ எயிட்டீன் ஸோ என்ன எக்ஸ்டர்னல்னால் பெருசு இன்டர்னல்னால் சின்னது ஓகே ஸோ செவன் ஸோ செவன் க்யூப் மைனஸ் ஆர் க்யூப் 7 டு டூ எயிட்டீன் செவன் கியூப் செவன் செவன்ஸாக ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் செவன்ஸாக த்ரீ ஃபார்ட்டி த்ரீ த்ரீ ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் டூ इो आ्यूब मैनस आर क्यूब ईक्वल टू टू ए मैन थ्री फोर्टी थ्री मैन पड़ोन वन ट्वेंटी फाइव मैनस्वेंटी फै माइन मैनस्ल सो आर क्यूबी ईक्वल टू वन ट्वेंटी फाइव आर्ईक्वल क्यूबिक रूट आफ वन ट्वेंटी फाइव सो फाइव सां ठीविटी फाइव ट्वेंटी फाइव वन ट्वेंटी फाइव सो आर ईक् ரூட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ன்னு ஃபைவ் ஸோ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைவ் ஆனால் இங்கே கொஸ்டினில் ரேடியஸ் கேட்கல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க திக்னஸ் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இன் எக்ஸ்டர்னல்லேருந்து இன்டெர்னலை மைனஸ் பண்ணால் தான் அதோட திக்னஸ் கிடைக்கும் எக்ஸ்டர்னல்லேருந்து internal மைனஸ் பண்ணால் தான் அதோடய திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ திக்னஸ் ஈக்குவல் radius ரேடியஸ் மைனஸ் ரேடியஸ் ஈக்குவல் டு செவன் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டூ சென்டிமீட்டர் இதுதான் என்னது